திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த உடல் இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உடலிலே உயிர் இருக்கும் வரையிலும் இந்த உடல் செயல்படுவதாக நமக்கு தோன்றும். சில நேரங்களிலே இந்த உடலானது உயிருடன் ஒட்டி இருந்தாலும் ஓய்வு நிலையில் இருக்கும், அதை நாம் உறக்கம் என்று எண்ணிக்கொள்கிறோம். இந்த உயிர் இல்லாத உடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இயக்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு ஒவ்வாததாக இருக்கும். அப்போ அந்த உடலை நாம் சவம் என்று கூறுகின்றோம். இந்த உடலுக்கு உற்ற துணையாக உயிர் இருந்தது, உடலுக்கு உற்ற துணையாக உயிர் இருந்தது, அதனால் இந்த உடலுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்திலே வழங்கப்பட்டு வந்தது. மாயையின் காரணமாக அதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஒருவேளை இந்த உடலுக்கு உற்ற துணையாக உயிர் இருக்கிறது அப்படின்னு எண்ணிக்கொண்டாலும் இந்த உயிருக்கு உற்ற துணை யார் அப்படிங்கிற அந்த கேள்வியானது நமக்கு எழுகிறது. அது இயல்பான ஒரு விஷயம்தான். திருமூலரையா தெளிவாக சொல்லும் போது இந்த உடலுக்கு உற்ற துணை உயிர், உயிருக்கு உற்ற துணை இறைவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. இந்த இறைவனையும் வந்து நம்மால் எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா உற்ற துணை தான், அந்த துணை இருப்பதை நாம் நம்ப வேண்டும், அதே போல் அந்த துணையை நாம் ஆராய்ந்து கண்டறிய வேண்டும். உயிர் வந்து அந்த பரம்பொருளை உணர்ந்து கண்டறிந்து கொள்ளுதல் வேண்டும். இது எப்படி சாத்தியமா, ஒருவருக்கு இது நடக்குமா? ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த உடலில் உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்புவாங்க. ஏன்னா இல்லைன்னா அதை வந்து நம்புறதோ நம்பாததோ எண்ணி பார்ப்பதோ அந்த மாதிரி எதற்குமே வேலை இல்லாமல் போயிடும். அந்த உயிரானது கட்டாயமாக அங்கே இருக்கணும், அந்த சிவமானது உள்ளே கட்டாயமாக இருக்கணும். இப்போ இந்த உயிர் இந்த உடலை விட்டு வெளியே போய்விட்டால் இதற்கு உற்ற துணையாக யாரேனும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அவரைத்தான் நம்ம சிவபெருமான் அப்படின்ட்டு கூறுகின்றோம். அவரைத்தான் சிவபெருமான் அப்படின்ட்டு கூறுகின்றோம். ஏன்னா வாழ்கின்ற வரையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன், கடைசி வரை நான் இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் பேசலாம். வாழ்ந்த பிறகு இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு அந்த உயிருக்கு துணையாக நான் வருவேன் அப்படின்ட்டு இங்கே சொல்லக்கூடிய உறவுகள் எதுவுமே கிடையாது. முதல்ல கடைசியாக அந்த உறவுக்கு அந்த உயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரும்பெரும் ஜோதிக்கு துணையாக இருப்பது சிவபெருமான் மட்டுமே. அவரை வாழும்போதே அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்வு முடியும் பொழுது இறைவா இறைவா அப்படிங்கிறனால நமக்கு எதுவும் கிட்டப்போவது இல்லை. மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம் அவரை பற்றி உணர்தலை நாம் தெளிவாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நம் வாழ்க்கையானது சுபிக்ஷமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, எப்படி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது? மனிதனுக்கு ஆறாவது அறிவு அப்படின்னு இறைவன் உன்ன கொடுத்துருக்கிறார், நம்புகிறோம்ல? கண்டிப்பாக அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது இறைவன் இல்லைன்னு பேசுறதுக்கு மட்டுமல்ல, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் இல்லைன்னு பேசுறதுக்கு மட்டுமல்ல, எப்பவுமே நடுநிலைமையா இருந்து பேசணும். நீங்க இருக்கணும் முழுசா நம்ப வேண்டாம், இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ரெண்டுக்கு இடைப்பட்ட சூழ்நிலையில நிக்கணும். ஐயா, அப்படி நிக்கிறதானே ரொம்ப கொடுமையான விஷயம். உண்மையா சொல்ல போனா இறைவன் இருக்கிறார் நம்மனா நம்பி போயிடலாம், இறைவன் இல்லைன்னு நாத்திகம் பேசினா நாத்திகத்தோட போயிடலாம். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் போது எதை நம்மளால பண்ண முடியும்னா, ஏன் நடுவுல நின்னுங்க அந்த சூழ்நிலையில இருங்கன்னு சொல்றோம்னா, கேள்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆறாவது அறிவின் மூலமாக, அந்த அருட்பெரும் ஜோதியின் காரணமாக, எதையும் கேட்டு அதனுள் இருக்கின்ற உண்மையை பகுத்தாய்ந்து அறிகின்ற அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. நம்ம சில பல கேள்விகளை நம்முள் கேட்கணும், நம்முள் கேட்டு அதற்கான விடையை நமக்குள்ளேயே தேடணும். அவ்வாறு கிடைக்கவில்லை அப்படின்னா குருமுகமாக அந்த கேள்விக்கான விடையை தேட வேண்டும். சில பேர் புத்தகங்கள் வாயிலாக, சில பேர் பல ஞானியர்கள் பேச்சுகளில் இருந்தெல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் மனசில் ஏதேனும் சந்தேகம் இருக்கலாம். அப்படி சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் அதற்கான விடை நாம் பேசுகின்ற இந்த பேச்சிலே இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா எந்த நிமிடத்தில் இறைவன் நமக்கு எதை சுட்டி காட்டுவார் அப்படின்லாம் தெரியாது. அதனால தான் அனைத்தையும் கவனமாக கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த பேச்சை அடியேன் சொல்லலை, நீங்கள் இந்த உலக இயக்கத்தவே கவனமாக கவனியுங்கள். உங்களுக்கு அருகாமையில் ஒரு மரம் அசைகின்றதா, அந்த அசைவை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நாய் அந்த சைடு போகுதா, அந்த நாய் நடந்து போகிற விதத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பூனை, இனிமேல் நீங்கள் எந்த விலங்கினங்களை பார்த்தாலும் சரி,
சக மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும் சரி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு ஒரு விடையை கொடுக்கும் ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோம் நடுவுல அதாவது இங்கிட்டும் சாய வேண்டாம் அங்கிட்டும் சாய வேண்டாம் இறைவன் இருக்கிறார் முழுசா நம்மனா நம்பிடணும் சரிங்களா எந்த கேள்வியும் கேட்காம ஆனா கேள்வி கேட்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கேள்வியை கேட்கணும் மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இறைவன் இருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி பாக்கி இருக்கு இந்த மனசுல அது தெளிந்தால்தான் நம்ம இருக பற்ற முடியும் யாருடைய திருவடியை பற்ற முடியும் சிவபெருமானாருடைய திருவடியை பெற்ற முடியும் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா இந்த கேள்வி அறிவால் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையை கண்டுபிடிச்சுக்கிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன கேள்விகள் பெரிய ஐயப்பாடுகள் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு விடை கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரே குருவே சொல்லிட முடியும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தரிடம் இருந்து ஒவ்வொரு விடை கிடைக்கக்கூடும் ஒரு சில விஷயங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு சொல்லி தரும் வினா என்று ஒன்று உங்கள் மனதில் எழுந்துவிட்டால் அதற்கான விடை கண்டிப்பாக இருக்கிறது அது ஒருவரிடமிருந்து கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் பலரை அணுகும் போது பலர் மூலமாக சின்ன சின்ன விஷயமாக கிடைக்கின்ற எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தாலும் உங்களுக்கு அதற்கான விடையானது கிடைக்கப்பெற்றுவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி கிடைக்கின்ற விடைகளை எல்லாம் நாம் அடுக்கிக் கொண்டே போகின்றோம் ஒரு வாராக எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிட்டோம்னா இறுதியாக கிடைக்கக்கூடிய விடை எதுவாக இருக்கும்னா இறைவனின் பொற்பாதமாக இருக்கும் இறைவனின் பொற்பாதமாக இருக்கும் அவரை சரணடைதல் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கும் கவலை இல்லாததாக இருக்கும் எதுக்கு உயிருக்கு எந்த பயமும் இருக்காது உயிருக்கு எந்த கவலையும் இருக்காது உயிருக்கு அப்படியோ இப்படியோங்கிற எந்த சந்தேகமும் இருக்காது இறுதியாக இறைவன் திருவடியை பற்றிவிட்டால் அந்த வாழ்க்கை எதற்கு அந்த உயிருக்கான உற்ற துணையாக இறைவன் திருவடியானது இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதில் சில விஷயம் உண்டு இதில் படிப்பறிவு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வரும் இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க நிறைய வேத நூல்களை படிச்சிருக்காங்க 12 திருமுறைகளை படிச்சிருக்காங்க சில பேர்லாம் அதெல்லாம் படிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கங்க எதை வேணாலும் படிக்கலாம் ஆத்மார்த்தமாக இறைவனை உணரக்கூடிய தன்மையானது நமக்குள் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் ஆத்மார்த்தமாக இறைவனை உணரக்கூடிய தன்மையானது ஒருவருக்கு இருக்க வேண்டும் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் பல டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் வந்துட்டு தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பெரிய புராணம் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அதோட பொருள் உணராமல் அதை ஆத்மார்த்தமாக உணராமல் நீங்கள் வெறும் மனனம் மட்டும் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் பிரயோஜனம் இல்லை அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தெரிந்து இறைவன் இப்படிப்பட்டவர் குணமுடையவர் இப்படி இயல்பை உடையவர் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுக்குள் அந்த அன்பு வயப்பட்டு இறைவனுடன் ஒரு நெருக்கமான பிணைப்பு உங்களுக்குள் உண்டாகிறது அப்படிங்கும் போதுதான் நீங்க படித்த அந்த படிப்புக்கு அர்த்தமானதாக இருக்கும் படிப்புன்னா நம்ம எதை சொல்றோம்னா இப்ப தேவாரம் திருவாசகம் போன்ற இந்த 12 திருமுறைகளை படிக்கிறோம் என்றால் அதை உணர்ந்து எழுதியவர் என் நிலையில் எழுதியிருப்பாரோ அந்நிலைக்கு நீங்கள் சென்று அதை படித்து உணரும் பொழுதுதான் கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய அறிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாகத்தான் நம் இறைவனை இருகப்பட்டிட முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் புகழ்கிறாங்க இறைவனை போற்றி புகழ்வார்கள் சில பேர் இகழ்வார்கள் இகழ்கின்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனதிற்கு வருத்தமாக இருக்கும் என்னடா இப்படி இகழ்கிறார்களே அப்படின்ட்டு அவர்கள் இகழாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கான விடையானது கிடைக்க வேண்டும் உண்மையும் அதுதான் அவங்க சில கேள்விகளை கேட்கிறாக கேட்பதற்கான விடை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க இகழ்ந்து பேசுகிறார்கள் அப்போ அவர்கள் பேச்சை நிறுத்த வேண்டுமென்றால் நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும் நாம் கேட்டறிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் அதை உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு தக்க விடையை நம்மால் கொடுக்க முடியும் அந்த ஆன்மாவும் ஏதோ ஒன்றை தேடுகிறது தேடுவதற்கு பலன் அல்லது அதற்கான பதில் கிடைக்காத போது இதெல்லாம் பொய் என்று நினைத்துக் கொள்கின்றது உண்மையே சொல்ல போனால் அவங்கெல்லாம் கல் பசுவில் பால் கறக்க முயற்சி செய்கிறார்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது எப்பவுமே உயிருள்ள பசு நீங்கள் வந்து ஒத்த உணர்ச்சியோடு அருகாமையில் சென்றால்தான் அது உங்களுக்கு பாலை கொடுக்கும் அதே போல தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்பினா மட்டும் போதாது பல்வேறு ஐயப்பாடுகள் உங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்றால் அனைத்தையும் தெளிய வைக்க பல கேள்விகளை பல ஞானிகளிடம் தொடர்ந்து கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்பதன் மூலமாக உங்களுக்கு விடை கிடைக்கும் அவ்விடையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கேள்விக்கு பயணிக்க வேண்டும் இதேபோல் வாழ்க்கையிலே பல கேள்விகளும் பதில்களும் மாறி மாறி கிடைத்து கொண்டே இருக்கின்ற சமயத்திலே கடைசியாக உங்களுக்குள் உள்ளார்ந்த உணர்தல் ஏற்பட்டு கடைசி கேள்விக்கும் ஒரு தெளிவான விடையானது உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது எந்த இடமாக இருக்கும் என்றால்
அந்த சர்வேஸ்வரனின் பொற்பாதமாகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்போ சில பேர் இகழ்கிறார்கள், சில பேர் புகழ்கிறார்கள், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் இருக்கிறார் என்பதை அறிவுபூர்வமாக ஆராய்ந்து அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையான தேவையாக இருக்கும். அதற்காக நாம் தான் மெனக்கெட வேண்டுமே தவிர யாரும் வந்து இறைவன் இப்படிப்பட்டவர்னு சொல்வதனாலேயோ, இங்கே பார் இறைவன் இருக்கிறான் கைதொட்டு காட்டுவதனாலோ உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. நீங்களாக செய்கின்ற முயற்சியின் காரணமாக, நீங்களாக காட்டுகின்ற அன்பின் மூலமாக, நீங்களாக செய்கின்ற அந்த கருணை வடிவான சில செயல்களின் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.